அன்பார்ந்தவர்களே, இறைவன் உங்களுக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் ஆசியையும் வழங்குவாராக. எது உண்மையான ஆன்மீக வாழ்க்கை தெரியுமா? மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல், அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது ஒருவகை ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நெற்றியில் விபூதி அணிந்து கொண்டு என் நேரமும் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டும், பலர் பார்க்கும்படி கோயிலுக்கு நன்கொடை செய்வதும், அடுத்தவருக்கு பலர் முன்னிலையில் உதவி செய்வது மட்டுமல்ல, மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவருக்கு நல்லது செய்யாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து வாழ்வது ஒருவகை ஆன்மீகம். அடுத்ததாக, பல மணி நேரம் வேறு பல சிந்தனையுடன் பூஜை செய்யாமல் இறைவனை ஒரு நிமிடம் வணங்கினாலும் எந்தவித சிந்தனையுமின்றி ஆத்மார்த்தமாக வணங்கி, எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாது, உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, அனைத்தும் நீயாக இருக்கிறாய், இந்த உடலை நீயே வழி நடத்தி செல் என இறைவனிடம் சரணடைந்து விட்டு நமது கடமைகளை மிகச் சரியானதாக செய்வது ஒருவகை ஆன்மீக வாழ்க்கை. நான் தினமும் 4 முறை குளிக்கிறேன், 6 முறை சுவாமி கும்பிடுகிறேன், ஆனால் இறைவன் என்னை கண்திறந்து பார்க்க மாட்டேன் என்கிறார் என்றெல்லாம் நிறைய பேர் குறைபட்டுக் கொள்கின்றனர். ஆனால் நமக்கு ஏற்படும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு. அனைவரிடமும் அன்பாக பேசுதல், அனைவருக்கும் நன்மை செய்தல், அனைவரையும் மரியாதையுடன் நடத்துதல், எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல், நமது வலது கையில் செயல் திறமை உள்ளது, அதை மிகச் சரியாக செய்து உண்மையாக வாழ்ந்தால் இடது கையில் வெற்றி தானாகவே வந்து சேரும். இது ஒருவகை ஆன்மீக வாழ்க்கை. இறைவனுக்கு நீங்கள் பிரசாதம் செய்து படையலிட்டு மிக பிரம்மாண்டமான பூஜை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை, அதை அவன் விரும்புவதும் இல்லை. அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் உண்மையான பக்தி. இறைவனுக்கும் நம் உள்ளத்தில் ஒரு சிறு ஓரத்தில் உண்மையான பக்தியை வைத்து சதா சர்வகாலமும் அவனை நினைத்து எந்த செயல் செய்தாலும் அது அவனால்தான் செய்யப்படுகிறது என்ற நினைப்புடன் செய்து அந்த செயலின் பலனை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து வாழ்ந்து வந்தால், கடவுள் அனைத்திலும் இல்லை ஆனால் அனைத்துமே கடவுளாக இருக்கிறார் என்ற பழமொழி ஒன்று உண்டு. இதன் அடிப்படையில், இந்த உலக உயிர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்து அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் மிகச் சரியான பாதையில் இறைவனை நீங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இறைபக்தி வளர்க, வாழ்க. நன்றி, வணக்கம்.